ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, அதான் பார்த்தேன். பாருப்பா 18ஆம் தேதி வேணும்னு இப்படிதான் பண்ணிட்டான். இல்லம்மா, நம்ம சேனல் வாட்ஸ்அப்ல வந்துட்டு இந்த மாதிரி செய்தி அனுப்பியிருக்கீங்க. சரி, தாத்தா நினைவு நாளில் அந்த நினைவு நாளை மறைக்க ஒரு போட்டியை ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு அம்பேத்கர் தலித் குரூப் வந்து நடத்துறதாக போட்டிருக்கீங்க, ஒரு பேனரும் அனுப்பியிருக்கீங்க. அதுக்கு எதிராக ஒரு கருத்து போட்டு இவங்க நிகழ்ச்சி நடத்துறதுனால தாத்தாவோட நினைவு நாளை வந்துட்டு மறைக்க முடியுமா? அப்படிதான்ப்பா, அதை தான்ப்பா தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. மறைக்க முடியுமா? இல்ல, மறைச்சிட்டு தான் வராங்க, மறைச்சிட்டு தான் தொடர்ந்து வராங்க. என்னைக்கு வந்து தாத்தா இருந்த வரைக்கும் அந்த ஆளுமை இருந்ததோ, அதுக்கு பிறகு அம்பேத்கர் பிம்பமும் பெரியார் பிம்பமும் இங்க வந்து பறையர்களை வந்து கூறு போட்டு பறை போட்டு இன்னைக்கு வரைக்கும் இனம் சேராம தான் இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா, வந்து இப்ப இந்த மாதத்திலே எல்லா தலைவருக்கும் முதலமைச்சரோ இல்ல அவர் மகனோ போறாங்க. எல்லா சாதி தலைவர்களோட நினைவு நாளுக்கும் போறாங்க, பிறந்த நாளைக்கு போறாங்க. இது வரைக்கும் முதலமைச்சர் வந்து எந்த திராவிட முதலமைச்சர், நான் இப்ப கூட போஸ்டர் அதுதான் ரெடி பண்ணிருக்கோம், எந்த திராவிட முதலமைச்சர்கள் இது வரைக்கும் தாத்தாக்கு வரல, அவங்களோட அமைச்சர்கள் தான் வராங்களே தவிர முதலமைச்சர்கள் யாரும் தாத்தாவோட நினைவிடத்துக்கு வரல. நினைவிடம் இங்க இருந்து நாக்பூர்ல இருக்க அம்பேத்கர் நினைவிடத்துக்கு இங்க இருந்து ஒரு குரூப் போறாங்க இல்லையா, இந்த தலித் சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் சொல்லிட்டு இவங்க எல்லாம் போறவங்க, பௌத்த சிந்தனையாளர்கள் சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து அயோத்திதாசரை மறைச்சிட்டு அம்பேத்கர் பிம்பத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி சென்னையில, தமிழ்நாட்டிலயே இருக்க சென்னையில இருக்க ஓட்டேரியில இருக்க தாத்தாவோட நினைவிடத்துக்கு வராம நாக்பூர் செலவு பண்ணிட்டு போறாங்க. இவங்க வந்து ஐயப்பன் சாமி கோயிலுக்கு போறது கிண்டல் அடிக்கிறாங்க, மாலை போட்டு போறாங்க, இவங்க மட்டும் என்ன பண்றாங்க? இவங்க அதே வேலைதான் பாக்குறாங்க. இவங்க ஐயப்பன் கோவிலுக்கு எப்படி போயிட்டு திரும்பி வரும்போது எல்லாம் கூத்தடிச்சுக்கிட்டு வீட்டுல மனைவி எல்லாம் விட்டுட்டு போயிட்டு ஜாலியா போயிட்டு வராங்களோ அந்த வேலைதான் இவங்கள பாக்குறாங்க. இத வந்து ரெட்டம்லியார வந்து இங்க அவங்க வேணும்ட்டு அன்னைக்கு நினைவு நாள் அன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டு எல்லாருக்கும் அவனை ஈர்க்கிறாங்க. இதுல வந்து நம்ம கிட்ட இருந்த வரைக்கும் எல்லா கட்சி தலைவர் எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க. நம்ம 99 வரைக்கும் தாத்தாவோட சமாதிக்கு திருமாவளவன் வந்து எங்க அப்பா கிட்ட கேட்டிருந்தால, அவர் கட்டுறதுக்கு ஒப்புதல் கொடுத்ததுனால இன்னைக்கு அவங்களோட ஆளுமையா அவங்களோட கட்சி சார்பு எல்லா தலைவர்களும் எல்லாமே சொல்றாங்க. அந்த இதுல நாங்க வர்றதுக்கு தயக்கமா இருக்குன்னு எல்லாமே சொல்றாங்க. அப்போ இது ஒரு முடக்கம், தமிழையாரோட ஒரு எழுச்சி வந்து முடக்கணும். என்ன அவ்வளவு பறையரோட எழுச்சி வந்து முடக்கிறது இது வேலை. தலித்தியம்னும் போது இவங்க வந்து அகில இந்திய தேசிய அளவுல அரசியல் பண்ணலாம், தமிழ்நாட்டிலயும் வந்து தலித் அரசியல் பண்ணலாம். அப்ப இந்த பறையர்கள் வந்து இவங்க தலித்துன்ற ஒரு அடையாளம் வேற செல்காசின்னு சொல்ற இடஒதுக்கீடுல 44 MLA இருக்கிறவங்களுக்கும் இந்த சிந்தனையே கிடையாது. இவங்க தலித்துன்னு சொல்றாங்களே தவிர இதுல பறையர்களுக்கு என்ன வருது, என்ன இழப்பு, இப்படின்ற சிந்தனையே இல்ல. ஆனா இந்த இடஒதுக்கீடுக்குள்ள இந்த இருக்கிறவங்க எல்லாமே அவங்கவுங்க தலைவர்களை அடையாளப்படுத்திக்கிட்டு அவங்கவுங்க வளமா இருக்காங்க. ஆனா பறையர் எழுச்சி வந்துடக்கூடாது, ரெட்டம்பிள்ளையார் அயோத்திதாசர் வந்துடக்கூடாதுன்னே திட்டமிட்டு வேலை செஞ்சுட்டு இந்த வேலையை பாக்குறாங்க. இவங்க எது பண்ணாலும் தொடர்ந்து தாத்தாக்கு பிறகு என்னோட அப்பா தாத்தாவோட பேரன், ஏன்னா தாத்தாவை நேர்ல இருந்து அம்பிக்கர்ல இருந்து கூட்டம் போட்டவங்க எங்க அப்பா பா ஜெயகரன், அவர் நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தாரு, நாங்களும் நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம். இன்னைக்கு இந்த 18ஆம் தேதி என்னோட சூழ்நிலை உலகத்துக்கே தெரியும். என்ன என்னோட பணத்தை வந்து விடுதலை சக்தியில இருக்கிற ஒரு 25 லட்சம் கையாடல் பண்ணதுனால நான் இன்னைக்கு ரொம்ப நொந்த நிலையில இருக்கேன். தாத்தாவோட நிகழ்ச்சிகள் எங்க பணம் எவ்வளவு போட்டு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்றோம். இப்போ எங்களால இன்னைக்கு இந்த 18ஆம் தேதி கூட்டம் போட்டு ஒரு கருத்தரங்கு வைக்கலன்னா கூட முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம போஸ்ட் ஓட்டுறோம், ஏதோ தாத்தாங்களை நினைவுபடுத்துறதுக்கு வேலையை பாக்குறோம். இதெல்லாம் முடக்கிறதுக்கு தான் இவங்க வந்து இந்த அங்க 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 இப்ப திருச்சியில கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சி அன்னைக்கு செப்டம்பர் 18 பண்றேங்கிறாங்க. சென்னையை நோக்கி இவங்க வந்து நாக்பூர் போற மாதிரி வேற எங்கேயும் போற மாதிரி எல்லா சாதி மக்களை வந்து அவங்களோட சுயசாதி தலைவர்களை போய் பாக்குற மாதிரி அவங்களோட நினைவெடுத்துக்கிற மரியாதை செலுத்துற மாதிரி இந்த பறையர் கூட்டம் மட்டும் இவங்க மட்டும் பேசுற அளவுல வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல யூடியூப்ல பேசுற அளவுலதான் இருக்காங்களே தவிர திரண்டு வந்தா போதும், தமிழ்நாட்டுல இருக்க பறையர்கள் மட்டும் வந்தா போதும், இந்த முதலமைச்சர்கள் யார் யாரெல்லாம் ஆட்சியில இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பயம் கொடுக்கும். பறை எப்படி வந்து மத்த சாதி தலைவர்கள் எல்லாம் ஒரு ஆளுமையா இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஆளுமையா யாரும் வந்துடக்கூடாதுன்ற தெளிவா ஒரு நகர்த்துறதா. இதெல்லாம் இவங்க எல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து என்ன சொல்றது, திராவிட கட்சிகளுக்கோ தேசிய கட்சிகளுக்கோ அடிமையா இருக்காங்களோ அவங்க தலைவர்களை மட்டும் இவங்க ஆதரிச்சு, இவங்க வந்து எம்ப்ளாயீஸா இருக்காங்க இல்லையா அரசு வேலை வாய்ப்புல இருக்கவங்க, இவங்களை வந்து இவங்களோட கோரிக்கை எல்லாம் சட்டசபையில பேசுவாங்கன்றதா
ஆனா அடித்தட்டு மக்கள், அன்றாட காட்சிகளா இருக்க மக்களுக்கு இந்த இந்த கூட்டமைப்பு இவங்க பண்றதுல ஒரு பயனும் கிடையாதுப்பா. இந்த மக்களுக்கும் வந்து இவங்க இந்த தேசிய அடையாளம், திராவிட அடையாளத்துலதான் இவங்களை வந்து அப்படியே மங்க வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மக்களை வந்து ஓட்டு வங்கியா பயன்படுத்திட்டு இவங்களை வச்சுட்டு இருக்காங்க. ஏன் இளைஞர்கள் வரலன்னா, இன்னைக்கு எங்கனால காசு கொடுத்தா போற அளவுலதான் சென்னையில இருக்க இளைஞர்களையும் அப்படி மாத்தி வச்சிருக்காங்க இந்த தலைவர்கள். நம்ம நமக்கான தலைவர் சொல்லியிருக்கவங்க எல்லாருமே இந்த வேலைதான் பண்றாங்க. அதனாலதான் தாத்தாவை வந்து மறைக்கிறதுக்குதான் இதெல்லாம் சதி நடக்குது. இப்ப என்ன நம்ம இப்ப நீங்க குடும்பம் சார்ந்த விழாவா தாத்தாவின் பேத்தி என்ற முறையில், கொள்ளு பேத்தி என்ற முறையில் நீங்க இந்த விழாவை வந்துட்டு வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு வர்றீங்க. இது வந்துட்டு இப்ப உங்களைய தடுக்கிறதுக்கான முயற்சியா அவங்க பண்றாங்களா, இல்ல சமுதாய மக்கள் வந்து தாத்தா வந்துட்டு அந்த இடத்துல வந்து நினைவிடத்துல வந்துட்டு அனுசரிக்கிறத வந்துட்டு உங்களை தடுக்கிறதுக்கான முயற்சி இந்த மாதிரி எடுக்க? இல்ல, என்னையே வந்து தாத்தா சமாதியில வரக்கூடாது, பரிசீல சொல்லக்கூடாது, பறை அடிக்க கூடாதுன்னு என்னையும் தடுத்தவங்கதான் இவங்களை விடுதலை சிறுத்தையில இருக்கவங்க. அது எந்த மாதிரிதான் பண்ணுவாங்க, நான் பண்ணக்கூடாதுன்றதான். அதாவதுப்பா, நான் வந்து சர்பிடி அரங்கத்துல 1 லட்சம் ரூபாய் கூட செலவு பண்ணி நிகழ்ச்சி நடத்தினேன் ஒரு லாக்டவுனுக்கு முன்ன. அப்ப வேணும்னு ஒரு ஆளு பேர் சொல்ல விரும்பல, இந்த அம்பேத்கர்வாதி தலித்யவாதி, அவ வந்து என்ன பண்றான், இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்க ஒண்ணுமே இல்ல, அம்பேத்கர் மணி மண்டபம் அங்க ஒரு செலவும் இல்ல, அங்க கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுறான் ஈஸியா. இந்த நிகழ்ச்சிக்கு வரவங்க எல்லாம் அந்த தலைவர்களா வராங்க. நாங்க நம்ம கூப்பிடுறவங்க எல்லாம் பெரிய பெரிய அறிவி ஜீவிகள், இந்த சமுதாயத்துக்கு உழைச்சவங்க தலைவர்களதான் கூப்பிட்டு நம்ம நிகழ்ச்சி பண்ணுவோம். தொடர்ந்து எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், தாத்தாங்களோட வரலாற்று எழுதின பேராசிரியர்கள் நம்ம ஜோர்னலிஸ்ட் தான் அயோத்திதாசரை வெளியே. ஹலோ ஹலோ.